ஜெய் ஷாராம். சாய் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஜெய் ஷாராம். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் வேலை சாய்நாதனை பிரார்த்திக்கிறேன். ஜெய் ஷாராம். சாய் சொந்தங்களே, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்த கமெண்டை நான் பார்த்தேன். எல்லாம் வேலை சாய்நாதனுடைய காலடிக்கு அந்த பிரார்த்தனை எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்களும் எங்கே எந்த ஒரு சேனலில் கமெண்ட் பார்த்தாலும் சரி, நீங்கள் அதற்காக நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. ஜெய் ஷாராம். நாம் அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது நம்மளுடைய கஷ்டம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜெய் ஷாராம். ஜெய் ஷாராம். ஒரு சாய் சொந்தம் கேட்டிருந்தாங்க, அவங்க வந்து காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்து அப்பாவுக்கு வந்து பால் வைப்பாங்களாம், அதை உடனே எடுக்கலாமா இல்லைன்னா நைட்டு எடுக்கலாமா, நைட்டு தான் எடுக்கணுமா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க. ஜெய் ஷாராம். சாய் சொந்தங்களை, இது வந்து நிறைய பேர் அப்படி தான், நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. எப்படின்னா அப்பாவுக்கு அப்படியே எந்த ஒரு உணவுப் பொருட்களாக இருக்கட்டும், பாலாக இருக்கட்டும், மற்ற மாதிரி எந்த ஒரு உணவுப் பொருட்கள் வச்சாலும் அப்பாவுக்கு அப்படியே அதுலேயே இருந்துரும். ஒன்றில் அதை வந்து குப்பையில் போடுவாங்க, அப்படியே கெட்டு போயிடும் பார்த்தீங்களா, அப்படியே வச்சுருந்து குப்பையில் தான் போகும். ஜெய் ஷாராம். ஜெய் ஷாராம். அப்பாவுக்கு எந்த ஒரு உணவுப் பொருட்கள் வச்சாலும் அதை பூஜை முடிஞ்சதும் எடுத்து நாம் சாப்பிடணும். உங்கள் வீட்டில் ஏதாவது விலங்குகள் இருந்ததுன்னா அந்த விலங்குகளுக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஜெய் ஷாராம். ஜெய் ஷாராம். நாம் வந்து அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ண பாலாக இருக்கட்டும், தண்ணியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே அப்பாவை நினச்சிட்டு கொஞ்சம் குடிச்சு பாருங்கள், அது வித்தியாசமான ஒரு மனம் வரும், அது நாங்கள் உணர்ந்திருக்கோம். ஜெய் ஷாராம். அதே மாதிரி நீங்கள் அப்பாவுக்கு உணவு படைக்கும் போதும் சொல்லுங்கள், அப்பாட்ட சொல்லுங்கள், அப்பா வாப்பா வந்து உட்காந்துருந்து சாப்பிடு, நீ சாப்பிட்டு போனால் அடையாளத்தை எனக்கு விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஜெய் ஷாராம். அடையாளம் கண்டிப்பாக விட்டுட்டு போவாங்க. இதுக்கு அதற்கான ஆதாரம் வந்து எனக்கு நிறைய இருக்குது. தண்ணியாக இருந்தாலும் கூட அப்பா இந்தாப்பா தண்ணி, உனக்கு தண்ணி இந்தாப்பான்னு சொல்லி கொடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக அப்பாவை நினைங்க. ஜெய் ஷாராம். சித்திர ரூபத்தில் தானே இருக்கார் அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க, அவர் நம்ம கூட இருக்காரு. ஷாராம் நம்ம கூட இருக்காரு, அதுதான் நிஜம். நீங்கள் எந்த ஒரு உணவுப் பொருட்கள் வச்சாலும் அப்பா கிட்ட சொல்லுங்கள், அப்பா சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுங்கள். அவங்க சாப்பிட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்ச அடையாளம் விட்டுருப்பாங்க, நல்லா இல்லை லைட்டாக. அதுக்கப்புறமா பாதாம் வச்சிங்கன்னா குத்தி வச்சுருப்பாங்க. எந்த ஒரு பொருள் வச்சாலும் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு குத்து குத்துன அடையாளம் இருக்கும். நம்ம ஃபுட்டு வச்சது வச்ச இடத்துல தான் இருக்கும், ஆனால் அதுலேருந்து கடிச்சு எடுத்த அடையாளம் எல்லாம் அப்படியே இருக்கும். ஜெய் ஷாராம். இது நாங்கள் உணர்ந்திருக்கோம், எங்கள் வீட்டில் நிறைய நடந்திருக்கு, அதனால தான் நான் சொல்கிறேன். ஜெய் ஷாராம். அதே மாதிரி செல்வி பாலகிருஷ்ணன் அந்த சாய் கேட்டிருந்தாங்க, கிரண் என்னோடய பையன் வச்சு சொல்லியிருந்தாங்க அவனுக்கு காலில் அடிபட்டிருந்தது இல்லையா. ஜெய் ஷாராம். அவனுக்கு அது அன்னைக்கு நைட்டு ஊதி போட்டு கொடுத்துருந்தோம் இல்லையா, அன்னைக்கு காலையில் பார்க்கும்போது அது சரியாயிடுச்சு. அப்படி தொட்டு பார்க்கும்போது எந்த ஒரு வலியுமே இல்லை, பிள்ளைக்கு நார்மல் ஆகிட்டாம்மா. ஜெய் ஷாராம். அது இதுக்கு முன்னாடியும் அப்படி தான், அப்பாவோட ரூமில் தான் விளையாடிட்டு இருக்கும்போது தலையில் வந்து அந்த டோர் ஜன்னலில் உள்ள அந்த எண்டு வந்து இடிச்சு அப்படியே பிளட் இங்கேருந்து பின்னாடி வரைக்கும் பிளட் அப்படியே வந்துச்சு. ஜெய் ஷாராம். அப்போதெல்லாம் எனக்கு பயம் இருந்தாலும் நீ இருக்கப்பா அந்த தைரியத்தில் அப்படியே அடைச்சி தலையை அப்படியே இறுக்கமாக பிடிச்சி கொண்டு வந்து அப்பாவுக்கு ஊதி எடுத்து தான் ஜெய் ஷாராம்னு சொல்லிட்டு அப்பாவுக்கு ஊதி எடுத்து அப்படியே இறுக்கி வச்சேன். அவன் சொன்னால் வலிக்குதான் சொல்லி கேட்டனாரு, இல்லை மம்மி அப்படின்னு தான் சொன்னான். அப்போ நான் அப்பாட்ட சொன்னேன், அப்பா அவன் சின்ன பிள்ளைப்பா, நீ தான்ப்பா பிள்ளைய பார்த்துக்கணும், அந்த வலியை எனக்கு தாப்பான்னு சொல்லி சொன்னேன். ஜெய் ஷாராம் நம்பவே மாட்டீங்க, அவனுக்கு உதி வச்சு கொடுத்தப்பறம் எனக்கு கண்ணு திறக்க முடியலை, ஒரே தலைவேதனையாக இருந்துச்சு. அவன் ஆனால் நார்மலாக இருந்தான். நான் அதுக்கப்புறம் கண்ணை திறக்க முடியலை என்னால், நான் அப்படியே பேசாமல் போய் அப்படியே படுத்துட்டேன். இதுக்கு நைட் ஆரத்தி முடிஞ்ச பிறகு நடந்தது ஜெய் ஷாராம். அப்புறம் காலையில் எழும்பி பார்த்தீங்கன்னா அவனை ஆட்டோமேட்டிக்காக போய் நான் நீ குளிக்கிறேன், அவனுக்கு தலையில் அடிபட்டது எனக்கு தெரியும், தலையில் பிள்ளைக அடிச்சிட்டுன்னு. ஆனால் அவனுக்கு இல்லை மம்மி எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவனே போய் தலையில் தண்ணி ஓடி விட்டு குளிச்சிட்டான். நான் இப்போ வலிக்கும் தலை வலிக்கும் தலை வலிக்குன்னு சொல்லி தலையை தொட்டு பார்த்தா அந்த தலையை தோட்டுவோம் இல்லையா, அந்த நேரம் தொட்டு பார்த்தா அந்த அடையாளமே இல்லை, அந்த பிளட்டு வந்ததற்கான அடையாளம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு அடையாளம், ஒரே ஒரு சாட்சி என்னது எங்கள் கிட்டே அப்படின்னா, அவனுக்கு எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபோனை வந்து என்னுடைய பொண்ணு எடுத்துக்கொண்டு அப்பா கிட்ட கொண்டு வச்சுருக்கா. என்னுடைய பையன் அந்த நேரம் நான் ஜன்னலை வேற திறந்து வச்சுருந்தேன், அவன் எடுத்துட்டு அப்படியே திரும்பிங்க வரும்போது நிமிர்ந்திருக்கான், அதை தான் இடிச்சு விட்டது. அடுத்து அந்த பொண்ணு, என் பொண்ணு அந்த ஃபோனை எடுத்து அண்ணனுக்கு தலையில் பட்டுருக்குன்னு சொல்லி
வீடியோ எடுத்திருக்கா, வீடியோ சின்னதாக ஒரு வீடியோ, அவளுக்கு எடுக்க தெரியாது, சும்மா அவள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கா. அதுதான் அந்த ஒரு சாட்சியம் தான் இருக்குது. அப்பா நம்ம கூட இருக்காருன்னு சொல்லி நினச்சாலே போதும். நாங்கள் எப்போவுமே அப்படி தான், எங்கள் வீட்டில் அஞ்சு பேர் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் நினச்சிட்ருக்கோம் அவர் எங்கள் கூட இருக்காருன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். சாயிரம் நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் வரும், கஷ்டம் இல்லாமல் யாருமே கிடையாது. கஷ்டம் வந்தாலும் அப்படியே சாயப்பா கும்பிடுறவங்களுக்கு அப்படியே பொண்ணும் பொருளும் தான் அப்படின்னு சொல்லி கிடையாது. அதே மாதிரி என்ன ஒரு கஷ்டமும் வராது அப்படின்னும் கிடையாது. எல்லா கஷ்டமும் வரும், இந்த மனுஷ வாழ்க்கையில் கஷ்டம் எல்லாமே வரும். ஆனால் மலை மாதிரி வரக்கூடிய கஷ்டத்தை அப்பா வந்து அப்படியே பனி மாதிரி ஆக்கிடுவார். சாயிராம் இந்த சொல்லுவாங்க இல்லையா, தலைக்கு வர வேண்டியது தலை பாகையோட போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சாயிராம் அப்பாவை நம்பினா என்றைக்குமே அவர் கைவிட மாட்டார். ஜெய் சாயிராம். அப்பாவுடைய உதியும் அப்பாவுடைய நாமஜபமும் தான் எப்போவுமே நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பாக, ஒரு பெரிய ஒரு கேடயமாக நம்மளை சுற்றி போட்டிருக்கும். அப்பாவுடைய நாமஜபத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குது. எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் தீக்கும், எந்த ஒரு நோய் இருந்தாலும் உதி பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் சாயிராம். என்னென்னா அதுக்கப்புறம் அத்தியாயம் 13 அத்தியாயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அத்தியாயத்தை வந்து உங்கள் வீட்டில் யாருக்கும் உடம்பு முடியலையா, இல்லைன்னா உங்களுக்கு உடம்பு முடியலையா, அந்த அத்தியாயத்தை படி, யாரையா உங்களுக்கு உடம்பு முடியலைன்னா யாரையா படிக்க சொல்லி நீங்கள் கேளுங்க. இல்லை யாருக்கா உடம்பு முடியலைன்னு நீங்கள் படிங்க, சத்தமாக படிங்க. அந்த 13 அத்தியாயம் வந்து அவ்வளோ ஒரு நோய் தீர்க்கும் ஒரு அத்தியாயம் நான் உணர்ந்திருக்கேன். ஜெய்சாயிராம் அவ்வளோ மேஜிக் நடக்கும். நீங்கள் நம்பி நம்பி, நம்பிக்கை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது, நம்பி நீங்கள் உதியும் எடுத்துக்கோங்க, அதிசயம் நடக்கும். சாயிராம் ஜெய்சாயிராம் அவர் நம்ம கூட தான் இருக்காருன்னு சொல்லி எப்போவுமே நிரூபிச்சுட்டு தான் இருக்காரு. நாம் தான் கண்டும் காணாத மாதிரியும் போயிட்டுருக்கோம் சாயிராம். அதே மாதிரி நிறைய சொந்தங்கள் வந்து கமெண்ட் கொடுத்துருக்கீங்க. ஜெய்சாயிராம் கண்டிப்பாக எல்லாம் வல்ல சாய்நாதன் உங்களுடைய கோரிக்கைக்கு கண்டிப்பாக அப்பா செவி சாய்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்பா கிட்ட வேண்டுதல் வச்சுருக்கேன். ஜெய்சாயிராம் நாம் வந்து ஒருத்தங்க கிட்ட சொல்லி பிரார்த்தனை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அது வேற. இருந்தாலும் நாமளும் எப்போவுமே அப்பாவுடைய நாமஜபம் சொல்லிகிட்டே இருக்கணும் சாயிராம். கண்டிப்பாக அப்பா வந்து ஒரு நல்ல ஒரு பதிலாக அப்பா வந்து நமக்கு தருவாங்க. அப்பாவுடைய நாமஜபத்துக்கு இருக்கும் வல்லமை வந்து வேற எதுக்குமே இல்லை. ஜெய்சாயிராம் நமக்கு இஷ்ட தெய்வங்கள் நிறைய இருக்கு. எனக்கு சிவன்லாம் அப்படி பிடிக்கும். நான் வந்து என்னுடைய சாய்நாதன் வந்து எனக்கு சிவன் தான். எல்லா தெய்வம் எனக்கு இந்த தெய்வம் தான் பிடிக்கும், அந்த தெய்வம் தான் பிடிக்கும் கிடையாது. ஆனால் சிவன் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கும். ஜெய்சாயிராம் எங்கள் குல தெய்வங்களையும் எனக்கு பிடிக்கும் பாருங்க. எல்லாரையுமே சொல்லியாச்சு ஜெய்சாயிராம். இருந்தாலும் வந்து அப்பா சாய்நாதன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிட்ட உடனேயே நம்ம கிட்ட ஒரு ஆள் வந்து இப்போ என் குழந்தைய கிரண் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா எப்படி என்கிட்ட ஓடி வந்து நிற்பான், அதே மாதிரி ஜெய்சாயிராம் அதே மாதிரி என்னுடைய அப்பாவும் ஓடி வந்து என் கிட்ட நிற்பார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் சாயிராம். நம்புகிறேன் இல்லை, நம்பிட்டு இருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் குழந்தைங்க என்னோட மிச்சமாக இருக்காங்க, என்னுடைய கணவரும் அப்படி தான். ஜெய்சாயிராம் நம்புங்க, சாயி சாயின்னு கூப்பிட்டுட்டே இருங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அப்பா என்னன்னு சொல்லி கண்டிப்பாக மறுக்குரல் தருவாங்க. ஒரு இடத்துல போய் கதவை தட்டிகிட்டே இருக்கும், அவங்க ஒரு வீட்டுக்கு உள்ளே இருக்காங்க, ஒரு வீட்டில் போய் கதவை தட்டிகிட்டே இருக்கும், அவங்க வந்து வராமல் இருக்காங்க. சரி இப்போ சும்மா இப்படி தான் கதவை தட்டிகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. அதே நேரத்தில் வந்து திரும்ப திரும்ப தட்டிகிட்டே இருந்தால் எதுக்கு நீ கதவை தட்டுற அப்படின்னு சொல்லி கோபமாவது பார்க்க வருவாங்க இல்லையா. அதே மாதிரி நம்ம அப்பாவை அப்பா சாயி 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 சாயின்னு சொல்லி அப்பாவை கூப்பிட்டுட்டே இருப்போம். அப்பா கண்டிப்பாக மறு உத்தரவு தருவார், நல்ல பதிலாக தருவாங்க. ஜெய்சாயிராம் ஜெய்சாயிராம் சாய் சொந்தங்களே, எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லதே நினைங்க. அடுத்தவங்களுக்கு எப்பவுமே கெடுதல் நினைக்கவே வேண்டாம்.